வித்யாராணி அவர்களை வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில போட்டியிட வச்சது அந்த ஜாதி ஓட்டுக்காக அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் இருக்குல்ல. ஜாதி ஓட்டுக்காகன்னு அப்படி தமிழ்நாட்டிலே வித்யாராணி வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன ஒரே ஆளுநர் வீரப்பன் மகள் என்பதனால அந்த மகளுக்கு தனியான சிறப்பு தகுதியெல்லாம் ஒன்று வரல. அது நேற்று தான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்திருக்கு. அது எப்படி வெற்றி பெற முடியும்? 2011 மிக சரியாக செஞ்சார், 2019 சரியாக செஞ்சார். இந்த முறை அந்த புலனாய்வு மிரட்டல் உருட்டல் அதனால கொஞ்சம் வேறு வகையான கோணத்தை சிந்திச்சு கட்சியில் இல்லாதவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தார். அது ஒரு பின்னடைவு. அரசியல் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை எப்பயுமே முன் வச்சாரு. ஆனால் இப்போ கிடைக்கக்கூடிய எல்லா மேடைகளுமே என் தம்பி விஜய் வந்தா நாங்கள் என்ன எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லுவேன். பார்த்து நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தா ஊழல் ஒழியும் அப்படிங்கிறாரு. இப்போ கூட்டணி ஒருவேளை அமையும் இல்லைன்னா கூட்டணி அமைக்கிறதுக்காக சீமான் அவர்கள் லைட்டா முற்படுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. இல்லை தம்பி சொல்றாரு, திரையில் தேடாத தலைவனை தரையில் தேடு, அதுல மாறுதல் அவர் சொன்னவரே அதன்படி இல்லாமல் இருக்கிறார் என்கின்ற ஒரு நிலை இருக்கு. நாம் தமிழர் பிள்ளைகளை எல்லாம் தேசிய தலைவர் பிரபாகரனை காட்டி காட்டி நம்ம உருவாக்கிறோம். அந்த பிள்ளைகளை கொண்டு விஜயை பக்கத்தில் நிறுத்துறது எந்த வகையில் சரியா இருக்க முடியும்? இதுதான் என்னுடைய முரண். என் தம்பி என் தம்பிங்கிறாரே தவிர விஜய் அரசியலுக்கு வருவதே நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்குத்தான். யார் செய்த சதி? அது அரசியல். விஜய் வந்து முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான நிலைப்படுதான். அப்படி ஆதரவு இருக்கிறது போல ஒரு தோற்றம் காட்டுவார். இந்த மாதிரியான மாற்றங்கள் வைக்கும்போது 2026 தேர்தலில் முன்னே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தமிழ் தேசிய அமைப்புகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி தலைவர் ஐயா வீணரசு அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாம் தமிழர் அப்படின்னு எடுக்கிறப்பே ஒரு ஒரு டிபேட்டுகளை தான் ஒரு ஒரு நேரலையிலுமே ஒரு ஒரு மேடைகளுமே அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஜாதிவாதியான ஒரு விஷயம் தான். இப்போ நாடார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இப்போ சம்மந்தம் இல்லாமல் தேவரை நிப்பாட்டுவாங்க. காரணம் என்னென்னா அந்த ஒரு வேற்றுமை அப்படிங்கிறத நம்ம வந்து வைக்கக்கூடாது. ஒரு ஜாதி சார்ந்த ஒரு வேட்பாளரை அங்கே வைக்கும்போது இன்னும் ஜாதி வளரும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு எப்பயுமே நாம் தமிழர்கிட்ட இருந்தது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா வித்யாராணி அவர்களை வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட வச்சது அந்த ஜாதி ஓட்டுக்காக அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் இருக்குல்ல. அது உண்மை. ஜாதி ஓட்டுக்காகன்னு அப்படி அந்த எதிர்பார்ப்புல சீமா நிறுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீரப்பன் செல்வாக்க எதிர்பார்த்திருக்க கூடும் என்று நினைக்கிறேன். இரண்டாவது, இந்த கோட்பாட்டை வகுத்ததே பெரிய ஒரு கொள்கை அடிப்படையிலான நிலைப்பாடு தானே. இப்போ 2016 தான் அதை வகுத்தோம். அடிப்படை கிளையிலிருந்து தலைமை வரைக்கும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒரு கிளையினுடைய தலைவர் என்றால் செயலாளர் இன்னொரு பிரிவு தமிழர், பொருளாளர் வேறொரு பிரிவு தமிழர், துணைத்தலைவர் அடுத்த பிரிவு. அப்போ 8 பிரிவு தமிழர்கள் அதில் இணைந்திருக்கணும். அப்போ தான் நாம் தமிழர்கள் என்று சொல்ல முடியும். அது கிளையாக இருந்தாலும், நகரமாக இருந்தாலும், ஒன்றியமாக இருந்தாலும், மாவட்டமாக இருந்தாலும், அல்லது மண்டலமாக இருந்தாலும், மாநிலம் வரைக்கும் தமிழ்நாடு அளவில் அப்படி 8 பிரிவு வேட்பாளர் வேறு ஒரு ஊராக இருக்கணும். இப்போ ஒரு ஊராட்சியில் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது, உள்ளாட்சி மன்ற கவுன்சில் 8 பகுதிகளிலிருந்து வந்து சேரணும். ஒரே தெருவுக்குள்ளே முடங்கிடக்கூடாது, ஒரே ஊருக்குள்ளே முடங்கிடக்கூடாது, ஒரே தெருவுக்குள்ளே முடங்கிடக்கூடாது, ஒரே குடும்பத்துக்குள்ளே முடங்கிடக்கூடாது, சொந்த பந்தங்களுக்குள்ளே முடங்கிடக்கூடாதுங்கிற நிலைப்பாடு எடுத்து இப்போ சொல்ல வேண்டுமானால் மிக 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 சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் கண்டுகொள்ளாத சமுதாயம் இருக்குல்லையா. மண்பாண்டம் செய்யக்கூடிய தமிழர்கள், துணி விழுக்கக்கூடிய தோழர்கள், முகமளிப்பு முடிவெட்டக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு சீமான் தான் எடுத்தார். இது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம். ஏன்னா கண்டுகொள்ளாத சமுதாயத்தெல்லாம் கொண்டு வரணும், அவங்கள தமிழர்களாக இணைக்கணும், அவர்களை மக்கள் மத்தியில் அவங்க முகத்தை காட்டணும் என்று அவர் எண்ணி அந்த முடிவு எடுத்தார். பொது தொகுதிகளில் பட்டியல் பிரிவு தமிழர்களை நிறுத்தணும். பொது இப்போ நானே திருநெல்வேலியில் பொது தொகுதி தான் நின்னேன். சரிங்க. நான் பட்டியல் பிரிவு சார்ந்தவன். அப்படி கிட்டத்தட்ட 40 தொகுதிகளை தேர்வு செய்தார். ஆனால் 40 போட முடியலை. எல்லாம் சாதி மறுப்பு திருமணம் உள்ள பிள்ளைகளாக வந்துட்டாங்க. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 20-22 இடங்களில் போட்டார். அது மாதிரி 2011 மிக சரியாக செஞ்சார், 2019 சரியாக செஞ்சார். இந்த முறை அந்த புலனாய்வு மிரட்டல் உருட்டல் அதனால் கொஞ்சம் வேறு வகையான கோணத்தில் சிந்தித்து கட்சியில் இல்லாதவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டாரு. அது ஒரு பின்னடைவு தான். 2 வகையில் 15 விழுக்காடை எட்டக்கூடிய வாக்குகள் இன்றைக்கி 10 விழுக்காடோடு நிற்கனா, ஒன்று விவசாய சின்னத்தை இழந்தது, அடுத்தது இந்த கட்சியில் தொடர்பு இல்லாதவர்களை வேட்பாளர்கள் அறிவித்தது. இப்போ எதிர்காலத்தில் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள். அறிவுரை அல்ல, அன்புரை. ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயா, அந்த வேட்பாளர்கள் அறிமுகத்தில் ஆரம்பித்து தேர்தல் முடிகிற வரைக்குமே அந்த நாம் தமிழரில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான், காளியம்மாள் இவங்களை போன்றவர்கள் தான் எடுத்தாங்க.
அந்த ஒரு அட்டவணையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்த யார் பிடிச்சிருந்தாங்கன்னா வீரப்பனாரோட பொண்ணு வந்து பிடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு. அதை தாண்டி நிறைய அரசியல் விமர்சகர்கள் இருப்பாங்கல்ல, ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அவங்களுமே நாம் தமிழருக்கான முதல் வெற்றியை கொடுக்க போகிறதே வித்யாராணி அவர்கள்ன்ற ஒரு பேரை தான் கொடுத்தாங்க இல்லையா. தமிழ்நாட்டிலே வித்யாராணி வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன ஒரே ஆளு நான் தான், எனக்கு தெரியும். ஆனால் அது உண்மை ஆயிடுச்சு. கிருஷ்ணகிரி தொகுதியை பற்றி எனக்கு தெரியும். தருமபுரி நான் பாட்டாளிமுக்கிலிருந்து அங்கே எல்லாம் களமாட, நான் போகாத ஊர் கிடையாது. வீரப்பன் மகள் என்பதனால அந்த மகளுக்கு தனியான சிறப்பு தகுதியெல்லாம் ஒன்று வரல. அது கட்சி நாம் தமிழர் கட்சி தொடங்கின காலகட்டத்திலிருந்து சீமானோடு வந்திருந்தால், நாம் தமிழர் கட்சியில் களமாடி இருந்தால் உறுதியாக வெற்றி பெற்றிருக்கும். வீரப்பனாருடைய செல்வாக்கும் இணைந்து, சமூக பின்னணியும் இணைந்து, தமிழ் தேசியமும் சேர்ந்து, மாற்று அரசியல் இணைந்த நாலு கட்டங்களை பொறுத்தி வித்யாராணி வெற்றி பெற்றிருப்பாங்க. அது நேற்று தான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்திருக்கு. அது எப்படி வெற்றி பெற முடியும்? உறுதியாக வெற்றி பெற முடியாது. இப்போ 2010 பெண்ணாகரம் என்கின்ற சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தது. அங்கெல்லாம் நான் முழுமையாக 2 இருந்து வேலை செய்வேன். தருமபுரி தொகுதிக்குள்ளே வரும் அது. அதனால் வித்யாராணி வேட்பாளரே நான் முன்பே பதிவு செய்திருக்கேன். அதே போல் திண்டுக்கல் தான், ரமேஷன் தான். மாதிரி கட்சியில் நீண்ட காலமாக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும். தம்பி அடுத்த முறை அதை சரி செய்வார் என்று நம்புகிறேன். இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலுக்கான பேச்சுவார்த்தைகளில் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சீமான் அவர்களுமே கிடைக்கக்கூடிய எல்லா மேடைகளையுமே ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணுறாரு. முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை எப்பயுமே முன் வச்சார். இங்கே தமிழர்களுக்கும் தமிழ் நில ஒரு முழக்கமே வைத்தாரு. முழக்கமே திரையில் தேடாத தலைவனை தரையில் தேடு அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ கிடைக்கக்கூடிய எல்லா மேடைகளுமே என் தம்பி விஜய் வந்தால் நாங்கள் என்ன எப்படி ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லுவேன், பார்ப்பேன், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஊழல்கள் ஒழியும் அப்படிங்கிறாரு. இப்போ கூட்டணி ஒரு வேலை அமையும், இல்லைன்னா கூட்டணி அமைக்கிறதுக்காக சீமான் அவர்கள் லைட்டாக முற்படுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. இல்லை, இப்போ நான் அதில் முரண்படுறேன். இப்போ நான் சில இடங்களில் நாம் தமிழரோடு எனக்கு சில முரண்பாடுகள் உண்டுன்னு பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். சரிங்க, அதுவே பெரிய முரண்பாடாக நாம் தமிழர் பிள்ளைகள் எடுத்து என் மீது கடுமையான தாக்குதல் தொடுக்கிறாங்க. நான் பட்டறிவு அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். இப்போது என் தம்பி சொல்றாரு, திரையில் தேடாத தலைவனை தரையில் தேடுன்னு. ஆமா, அதுல மாறுதல் வருதா? ஆமா, இப்ப அவர் சொன்னவரே அதன்படி இல்லாம இருக்கிறார் என்கின்ற ஒரு நிலை இருக்கு. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் யாருடன் கூட்டணி சேர்ந்து வெல்லலாமே என்று ஊடக நண்பர்கள் கேட்கும்போது நான் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். யாரோட கூட்டணி சேர வேண்டும்னு என் தம்பி கேட்கிறேன். சார்தான், இப்போ விஜய் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவரா என்ற வினா வருது. அவருடைய படம் வெளியாகிற அன்றைக்கு கள்ளச்சந்தையில் அந்த திரையரங்கில் சீட்டுகள் விற்கப்படுதா இல்லையா? அதை என்றைக்காவது தடுத்திருக்கிறாரா? என்றைக்காவது கண்டித்திருக்கிறாரா? வெட்டுருவத்தில் பால் ஊற்றி கிளை விழுந்து சாகிறானா இல்லையா? அதை என்றைக்காவது கண்டித்திருக்கிறாரா? அந்த விஜயனுடைய ரசிகிப்போ தம்பி விரிவாக சொல்ல வேண்டுமானால் மக்கள் தலை மாக்கோரா கிட்டத்தட்ட 30 காலம் கொடிகட்டி பிறந்தார் திரை உலகத்தில். மக்களுக்கு தீமை, சமுதாயத்தில் தீமை என்று சொல்லக்கூடிய எந்த பழக்க வழக்கத்தையும் நடிப்பில் கூட காட்ட மாட்டார் இல்லையா? நடிப்பில் கட்ட மாட்டார். நியாயத்துக்காக போராடுவார், விடுதலைக்காக போராடுவார், வந்து ஆதிக்க ஆற்றல்களை எதிர்த்து போராடுவார், பணம் படைத்தவர்களை எதிர்த்து போராடுவார், அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்கிற அழிம்புகளை எதிர்த்து. இப்போ நம் நாடு திரைப்படம்ல மிக சிறந்த திரைப்படம், அரசியல் முழுக்க முழுக்க அரசியல், அது அவரே விரும்பி எடுக்க சொன்ன திரைப்படம். அப்படிப்பட்ட உள்ளுக்க சீலராக, நேர்மையாளராக, உண்மையாளராக, ஊழலுக்கு எதிரானவராக நடித்து 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 நட்டு வாரி வழங்கும் வள்ளலாக, நடைமுறையில் அவர் வள்ளல், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தில், மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்று அதிகாரத்துக்கு வந்த மக்கள் தலக மாக்கோர ஆட்சியிலே ஊழல் நடந்ததா இல்லையா? 77 வரைக்கும் நடக்கலை, 3 காலம். 80 திராவிட முன்னேற்ற கழகம் இந்திரா காந்தியோட கூட்டணி சேர்ந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்று மக்கள் தலக எம்ஜிஆருடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பினாங்க. 356 சட்டப்பிரிவு பயன்படுத்தி அரசை கலைத்தாங்க. அது வரைக்கும் ஊழல் என்று யாரும் பேச முடியாது. கரை போட்ட வேட்டிக்காரங்க காவல் நிலையத்துக்கு போக முடியாது. மிக நேர்மையான ஆட்சியை, தூய்மையான ஆட்சியை தான் நடத்தினார், யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சியை கலைத்த பிறகு மறுபடியும் வந்து பொதுத் தேர்தல் சந்திக்க வேண்டிய சூழல் வந்தது. அவர் பாட்டில் திறந்து விட்டார். அப்போ அவர் மீதே விசாரணை ஆணையம் வந்ததா இல்லையா? அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா. இந்த நாடு எந்த நிலையில் இருக்குது? ஒரு நேர்மையான, உண்மையான, வாய்மையான, ஒழுக்கமான தலைவர், ஊழலுக்கு எதிரானவர், கையூட்டுக்கு எதிரானவர், மக்களுக்கானவர், மக்கள் மீது ஏழை எளிய உழைக்க மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வேளாண்குடி மக்களுக்கான தலைவன், மீனவ மக்களுக்கான தலைவன், அன்றாடங்காட்சிகளுக்கான தலைவன் என்று எதிர்பார்க்கப்பட்ட மக்கள் தலை மாக்கோரா ஆட்சிக்கு வந்த பிறகு நாடு வந்து அரசியலில் எவ்வளவு பெரிய சீரழிவுகளை சந்தித்து கொண்டிருக்கு. எம்ஜிஆரோடு ஒப்பிட முடியுமா? நாம் தமிழர் பிள்ளைகளை எல்லாம்
தேசிய தலைவர் பிரபாகரனை காட்டி காட்டி நம்ம உருவாக்கியிருக்கோம். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் எழுந்து வந்த பிள்ளைகள் தமிழ் தேசியத்திற்காக, அவருடைய வீரம் என்ன ஏகம் என்ன ஒப்பிட முடியுமா? அந்த பிள்ளைகளை கொண்டு விஜயை பக்கத்தில் நிறுத்துறது எந்த வகையில் சரியாக இருக்க முடியும்? இதுதான் என்னுடைய முரண்பாடு. தரையில் திரையில் தேடாதே தரையில் தேடுன்னு சொன்னவரே அவர், அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது. அது இரண்டாவது, யாருக்கும் தெரிகிறதா தெரியவில்லையான்னு தெரியல, விஜயனுடைய அரசியல் நுழைவு இருக்குமேனால் அது சீமானுக்காகத்தான் அந்த நுழைவு என்பதை நாம் தமிழர் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். கமலஹாசன் அப்படிதான், கமலஹாசன் வரும்போது இதே மாதிரி தான் நான் சொன்னேன். கமலஹாசன் வீட்டில் போய் அவர் வாழ்த்தினார், தவறுன்னு சொன்னேன். நீங்கள் ஏன் வீட்டில் போய் வாழ்த்துறீங்க? நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை கண்டுதான் கமலஹாசனை களத்தில் இறக்குது அதிகார வர்க்கம். அது தமிழ்நாடு அளவுலேயும் நடக்குது, இந்திய அளவுலேயும் நடக்குது. நான் சொன்னது நடந்ததா இல்லையா? இப்போ அவர் டெல்லிக்கு போய் ராகுல் வழியாக மு க ஸ்டாலின்ட்ட கை கொடுத்தார். இப்போ இந்த தேர்தலில் போன நடந்ததா இல்லையா? இப்போ கமலஹாசன் அதே பார்வை தானே சீமான் பார்க்குறாரு. அவர் மண்ணின் மைந்தர்னா இல்லை, அவர் கர்நாடக மண்ணின் மைந்தர், தமிழ்நாட்டு மண்ணின் மைந்தர். நான் தான் எதிர்த்தேன், என் மேலே கடுமையான கோபம் நடவடிக்கைலாம் எடுத்தார். நான் அன்று சொன்னதான் இன்று சொல்கிறேன், இன்று சொல்லதான் என்று சொல்கிறேன். அதே நிலைதான் விஜயும். என் தம்பி என் தம்பிங்கிறாரே தவிர, விஜய் அரசியலுக்கு வருவதே நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்குத்தான். யார் செய்த சதி? அது அரசியல், தமிழ்நாடு அளவில் இருக்கும், அகில இந்திய அளவில் இருக்கும். எனவே அந்த கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். தனித்தே நில்லுங்க, அப்படியே கூட்டணி சேரணும்னா தமிழ் தேசியத்துக்காக களமாட்டங்கள் எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. வேல்முருகன் இருக்கார், திருமாவளவன் இருக்கிறாரு. அவங்க அரசியல் நிலைப்பாடு தவறாக இருக்கலாம், கொள்கை முரண்பாடு வரலாம், ஆனால் களத்தில் நின்று மக்களுக்காக மண்ணுக்காக போராடக்கூடிய மக்கள் இல்லையா? அதே மாதிரி வேளாண் அமைப்புகள், இப்போ பிஆர் பாண்டியன் இருக்கிறாரு, விவசாயிகளை திரட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயா கண்ணு திருச்சியில் போராடுறாரு, டெல்லியில் போய் டெல்லி, இப்போ பஞ்சாப் விவசாயிகள் போராடினாங்க தம்பி, அதுக்கு வித்திட்டது யாரு? நம்ம தமிழர், பச்சை தமிழர். திருச்சியை சொன்ன ஐயா கண்ணு இத்தனைக்கா ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், விவசாயிகளுக்கு விரோதமான ஆட்சியை மோடி நடத்துகிறான்னு சொன்னால் அந்த கட்சியிலிருந்து விலகி தென்னக நதிகள் இணைப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி மிகப்பெரிய அளவில் இந்தியாவை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு போராட்டம் நடந்தது. அப்படிப்பட்ட உழவர் அமைப்புகளை திரட்டணும், சிறு சிறு தமிழ் தேசிய குழுக்களை இயக்கங்களை திரட்டணும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை அதுக்காக தான் உருவாக்கணும், 2016 உருவாக்கணும். 2016 நான் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல், ஆர்கே நகர் இடைத்தேர்தலாம் மிகப்பெரிய வலிமை சேர்த்தது. இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் கூட 17 அமைப்புகள் ஆதரவு தெரிவித்தன, 10 அமைப்புகள் களமாடின. அது மாதிரி தமிழ் தேசியத்திற்காக மொழி இனம் நிலம் என்று நிற்கக்கூடிய உங்களுடைய அந்த இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற அந்த முழக்கத்தின் அடிப்படையில் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாலே களமாடி கொண்டிருக்க சிறு சிறு குழுக்கள். இப்போ நாங்கள் வேலை செய்தோம், தூத்துக்குடியில் வேலை செஞ்சேன், திருநெல்வேலியில் வேலை செஞ்சேன், தென்காசியில் வேலை செஞ்சேன். இப்போ புகழ்பெற்ற வேட்பாளர், அதாவது முகம் நல்ல அறிமுகமான காளியம்மாள், ஜெகதீச பாண்டியன், ஹுமாயூன் போன்றவர்கள் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க ஒரு பக்கம். மற்ற தொகுதிகளை விட இந்த தொகுதியில் இப்போ தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தொகுதியில் அதிமுக விஞ்சி நிக்கி நாம் தமிழர், இப்போ முடிவு நமக்கு தெரியல, அப்படி நிற்கக்கூடிய நிலை உருவாகும். அதனால் தமிழ் தேசிய அமைப்புகளை தேடி கண்டுபிடித்து அரவணைத்து ஒருங்கிணைத்து அவர்களுக்கும் சில வாய்ப்பு, இப்போ சட்டமன்றத்திலாம் இடம் கொடுக்கலாம். இப்போ நாடாளுமன்றத்திலே கொடுத்தீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. யாருக்கு கொடுத்தீங்க? கலைஞ்சியம். அவர் நாம் தமிழர் கட்சி கிடையாது, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தார், தமிழர் நலம்பேர் இயக்கத் தலைவர். அவர் கொடுத்தீங்களே, அது மாதிரி சட்டமன்றத்திலும் ஒரு 10-20 தொகுதிகளை தமிழ் தேசிய அமைப்புகளுக்கு ஒதுக்கணும், உழவர் அமைப்புகளுக்கு ஒதுக்கணும். ஒதுக்கி எல்லோரும் அரவணைத்து சென்று வெல்லுவதற்கான வழியை தேடணுமே தவிர, விஜய் வந்து முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு தான், அப்படி ஆதரவு இருக்கிறது போல் ஒரு தோற்றம் காட்டுவார்கள், அது உடனிருந்தே கொள்ளும், அது ஒரு ஒரு பழமொழி உண்டு. அதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், மதிப்புக்கும் அன்பிற்கும் உரிய தம்பி செந்தமிழர் சீமான் மிக கவனமாக இருக்கணும். தேசிய தலைவர் பிரபாகரன் கொள்கைகளை சொல்லி அவர் வழியில் திரட்டப்பட்ட இளைஞர்களை இந்த கூத்தாடி பின்னால் கொண்டு நிறுத்தக்கூடாது என்பது அண்ணன் என்ற முறையில் அன்பான உரிமையோடு கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன். ஐயா, இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் உரிமையாக பேசும்போது இந்த ஒரு கேள்வியை கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். தேர்தல் ஒரு பக்கம் April 19 நடக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மே ஒரு மாதத்தை விட்டு இப்போ ஜூனில் நம்மளுக்கு முடிவுகள் வருது. இந்த மே அப்படிங்கிற ஒரு மாதமே கிட்டத்தட்ட நாம் தமிழர்களுக்கும் ரொம்ப முக்கியமாக ஒரு துக்கத்தை அனுசரிக்கிற மாதம் தான், உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள். அதுக்கு அது முக்கியமான காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியும். முள்ளிவாய்க்கால் விஷயம் இனப்படுகொலையை வந்து நம்ம எல்லாருமே மே மாதத்தை ஒரு துக்க மாதமாக தான் அனுசரிக்கிறோம் அப்படின்றப்போ, இந்த முறை இந்த கடந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் ஒரு பக்கம் அவரோட பர்சனல் தான், அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலுமே இன்ப சுற்றுலா போயிட்டு அதை பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் ஒரு பக்கம் பதிவேற்றம் செய்கிறார், இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் ஒரு படத்தில் கமிட் ஆகி நடிச்சுட்டு இருக்காரு. இடும்பவனம் கார்த்திகா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மாட்டுக்கறி திருவிழான்னு சொல்லி ஒரு விஷயத்தில் பங்கெடுத்துக்கிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வந்து ஒரு பக்கம் பதிவேற்றாருங்கிறப்போ, இதை பார்க்கக்கூடிய அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அவரை பின்தொடரக்கூடிய தம்பிகளுக்கு இது எப்படிங்கையா இருக்கும்? இதே சில அது
முரண்பாடுகளிலிருந்து ஒன்று தான். நான் அது ஏற்கலை, நான் அதற்கான பதிவுகளையெல்லாம் போட்டிருக்கிறேன். மே மாதம் என்பது தமிழர்களின் துயர் மிகுந்த மாதம். அது தமிழ்நாட்டை ஈழம் கடந்து, தமிழ்நாட்டையும் கடந்து, உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் அதை ஒரு துயரமான மாதமாக தான் பார்க்குறாங்க. ஒன்று, முள்ளிவாய்க்கால லட்சக்கணக்கான நம்முடைய உறவுகள் மாண்டு மடிந்தது. உலக நாடுகள் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை போட்டு சிங்கள இனவெறி இராணுவம் தாக்கி நம்முடைய மக்களை கொன்று அழித்தது. இரண்டாவது, 16 ஆண்டு காலம் புலிக்கொடியை பறக்கவிட்ட தமிழீழ மக்கள், தமிழீழ மக்களின் தலைவர் மட்டுமல்ல உலகத்தமிழ் தேசிய இனத்தின் ஒப்பற்ற தலைவராக, தேசிய தலைவர் என்றே அவர் சொல்லுவோம், மேதகவே பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகள் இயக்கம் தன்னுடைய இலக்கை மாற்றிக்கொண்டது, ஆயுதங்களை அமைதிப்படுத்தியது, இயக்கம் இல்லாமல் போனது. ஏன்னா இப்போ 1000 ஆண்டுகள் கிட்டத்தட்ட தமிழர்களுக்கு இருந்த இந்த ஆளுமை அரசியல் உரிமை இல்லை. ராஜேந்திர சோழனுக்கு பிறகு பெரிய வீழ்ச்சியை சந்தித்த இனம் தமிழினம். உலகத்தின் முதன்மொழி தமிழ், அதுபோல் உலகத்தின் முழு ஒரு முதற் தேசிய இனமும் தமிழ் தேசியம் தான், உலகத்தின் முழு முதற் தேசமும் தமிழ்நாடு தான். அப்படியான ஒரு நிலைப்பாடு, பார்வை, வரலாறு நமக்கு இருக்கும்போது 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழனை தவமிருந்து பெற்றெடுத்த தவப்புதல்வர் பெருமாவீரன் பிரபாகரன், அவருடைய இயக்கம் இல்லை என்பது அந்த மே மாதத்தில் தான் அதற்கான அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறது. நானெல்லாம் 83லேருந்து எங்கள் வாழ்க்கையை தொலைத்து அதற்காக, தமிழனுக்கென்று தமிழன் வாழாத நாடில்லை, தமிழனுக்கென்று ஒரு நாடில்லை, இல்லாமல் இருந்ததா 4 நாடுகள் இருந்தது, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, ஈழ நாடு என்றது. அப்போது 1000 ஆண்டுகள் நமக்கு இல்லாத அரசியல் உரிமை மீட்டெடுக்க வந்த, வாராது வந்த, மாமழை போல் வந்த அந்த பெருமாவீரர் பிரபாகரனுடைய இருக்கிறாரா இல்லையா என்பது விவாதமாக இருக்குது. ஆனால் அது எவ்வளோ பெரிய இழப்பு. அதனால் அந்த மாதத்தை நாம் வந்து ஒரு துயர் மிகுந்த மாதமாக தான் கருதணும். அதில் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிலைப்பாடுகள் என்பது முரண்பாடு தான், அது எதிர்காலத்தில் களையப்பட வேண்டும் என்பது அதுவும் ஒரு அன்பான வேண்டுகோள். சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் 2021 ஒரு தேர்தல் சந்திச்சிட்டோம், இப்போ பார்த்தீங்கன்னா 2024 அப்படி ஒரு தேர்தல் சந்திச்சாச்சு. திரும்பவும் ரொம்ப வெகு நாட்கள்லாம் கிடையாது, இன்னும் 2 வருடங்களில் அடுத்த ஒரு தேர்தல் வரப்போகுது. எந்த மாதிரியான மாற்றங்களை நாம் தமிழர் வச்சுக்கிட்டா அடுத்தவங்களோட வாக்கு வித்தியாசங்கள் எகிரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தாண்டி மக்களுக்கு இப்போ ஒரு குறையாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம சொல்லும் போல் ஒரு புது முகங்களை வந்து அவங்க வாக்காளர் வேட்பாளர்களை இறக்குறது, அந்த ஜாதிய ரீதியான அடிப்படையில் ஒரு சில வேட்பாளர்களை இறக்குறதுங்கிற, இல்லை ஜாதிய அடிப்படையில் சீமான் செய்ய மாட்டார், அவர் அவருக்கு தெரியும் அந்த சாதிய அந்த அந்த கோணம் சீமானுக்கு இல்லை. சரிங்க, அவர் கீழே இருக்கிறவர்களுக்கு இருக்கா இல்லையான்னு நம்ம உறுதிப்படுத்த முடியாது. செந்தமலர் சீமானை பொறுத்தவரையில் சாதிய கண்ணோட்டம் கிடையாது, அவருக்கு தமிழ் தேசிய கண்ணோட்டம் தான், தமிழர்கள் என்றாடி, அதனால தான் நாம் தமிழர் என்கின்ற முழக்கம், அந்த கட்சி பெயரே தமிழர் தந்தை ஸ்ரீ ஆதித்யநாத் நாம் தமிழர் இயக்கம்னு வச்சார், இவர் நாம் தமிழர் கட்சின்னு வச்சிருக்கிறாரு, அதை நம்ம மறுக்கிறோம். அது அந்த கண்ணோட்டத்தில் அவர் ஒருபோதும் இருக்க மாட்டார், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. எந்த மாதிரியான மாற்றங்கள் வைக்கும்போது 2026 தேர்தலில் முன்னே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க? அது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, தமிழ் தேசிய அமைப்புகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும். சரிங்க, நீண்ட காலமாக அதில் தேர்தல் பாதைக்கு வரக்கூடியவர்கள் இருக்காங்க, நிறைய அமைப்புகள் வராது, ஆனால் அவர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களை தேடி தேடி கண்டுபிடித்து அரவணைத்து இதில் பயணிக்க வேண்டும். அடுத்து உழவர் அமைப்புகள், விவசாய அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், எல்லா அமைப்புகளையும் நமக்கு ஆதரவு தரக்கூடிய, மாற்று அரசியலை விரும்பக்கூடிய, நாடக்கூடிய இந்த 2 திராவிட புதங்களுக்கு எதிரான அனைத்து ஆற்றல்களையும் ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கும் வாய்ப்பு உள்ள இடங்களில், வாய்ப்பு கேட்குற அமைப்புகளுக்கு ஓரிரு தொகுதிகளை கொடுத்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அரசியலில் மாறுதல் ஒன்று தான் மாறாத ஒன்று, எல்லாம் மாறாதான் செய்யணும். சில செய்திகள் நம்ம வெளிப்படையாக இதில் இப்போ இந்த நேரத்தில் பேச முடியாது. தேர்தல் முடிந்து முழு அறிவிப்பு வந்து ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரம், ஏன்னா அங்கே ஒரு பெரிய குழப்பம் வரும் இல்லையா, அதெல்லாம் முடிந்து ஒரு நிதானமான காலகட்டம் வரும்போது நானே செந்தமலர் சீமானுக்கு அதை எழுத்து வடிவில் எழுதி அனுப்புவேன். அப்படி அதை கடைபிடித்தால் உறுதியாக 2026 எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகளை உருவாகும், நாமளும் உருவாக்குவோம். சரிங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொன்ன அந்த மாறுதல் மாறுதா அப்படின்னு ரொம்ப நன்றிங்க, நிறைய விஷயங்கள் பண்ணி மிக்க நன்றி. எனக்கு வாய்ப்புகள் இந்த தேர்தல் அறிவிப்புகள் வெளிவரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு நல்ல நேர்காணல் ஏற்படுத்திய உங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, இலக்கொன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற அந்த சீமானின் முழக்கத்தின் கீழ நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பிடத்தில் அமர்த்துவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்ய என் போன்றவர்கள் அறைகோவல் எடுத்துக்கொண்டு உறுதியாக களமாடி வெல்ல வைப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா.